ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் லக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ஃபோஷல் அப்படின்ற ஒரு ஃப்ளா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இது எதனால இந்த ஃப்ளா ரைஸ் ஆயிடுச்சு, அண்ட் தென் இது எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டேப்ஸ் இருக்கு, ஒரு ஒரு டேப்லேயும் ஒரு ஒரு மெத்தட் இருக்குது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்றது. ஸோ என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு அண்ட் தென் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஸோ நம்ம பிளாக்ல நம்ம டிடெக்ஷன் ஸ்டெப்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது எதனால ரைஸ் ஆச்சு, இது என்ன ஃப்ளா அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதுக்காக இந்த ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ வந்துட்டு லாக் ஃபோர்ஜேஷன் வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆர்பிட்ரி கமாண்ட் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஒரு ஃப்ளா. ஸோ சிவியரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் 10 கொடுத்துருப்பாங்க இதுக்கு. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஷல் ஸ்ப்ரிங் ஷெல் அப்படின்வாங்க. அண்ட் தென் இந்த ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2010 வந்துட்டு ஆல்ரெடி ஆர்சிக்கு வந்துட்டு வல்னரபிளாக இருந்தது, அதை பேட்ச் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 2022 வந்துட்டு இது வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வல்னரபிலிட்டி டைப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன், ஓகேவா கைஸ். இப்போ வந்துட்டு நான் இது என்ன வெர்ஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ஷன் 9 ஆர் ஹையர், அண்ட் தென் அப்பாச்சி டாம்கேட் வந்துட்டு யூஸ் அப்பாச்சி டாம்கேட் சர்வலெட் கண்டெய்னரில் இருக்கும் போது இது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டஸ் அ ட்ரெடிஷ்னல் வார், இந்த வார் அப்படின்னா WAR அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ரிசோர்ஸ் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் ஆர்கைவ் அப்படின்வாங்க. ஸோ இது வந்துட்டு சேம் அஸ் ஒரு ஜார் ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் இந்த WAR அப்படின்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபெண்டன்சியில் ரன் ஆகும் போது அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.3.0 to 5.3.17, அண்ட் தென் 5.2.0 to 5.2.19 ஆர் ஓல்டர் வெர்ஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு அஃபெக்டட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னா அப்படின்னா என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸ்ப்ரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வந்துட்டு பெட்டராக டெவலப் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. இது வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா STRTUS அண்ட் தென் ஹைபர்நெட்ஸ் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டட் பர்ஷனாக வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்வாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வந்துட்டு பெட்டராக டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான். ஸோ ரூட் காஸ் இது எதனால அப்படின்றது நம்ம பார்க்கும். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு HTTP ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்துட்டு ஆப்ஜெக்டாக மாற்றி டேரெக்டாக வந்துட்டு ஒரு அது வந்துட்டு செர்வருக்கு போகும், ஓகேவா. பட் இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் இன்சென்ஸ் இதனால இருக்கலாம், லைக் ஒரு இமெயில் ஐடி, இமெயில் பேராமீட்டர், பாஸ்வேர்ட் பேராமீட்டர் இதனால இருக்கலாம், அது ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி டேரெக்டாக ரெக்வஸ்ட்டுக்குள்ளே போ செர்வர்க்குள்ளே போவாங்கன்னா ரெக்வஸ்ட்டு இங்கே வந்துட்டு கெட் மாடியூல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு மாடியூல் டாட் கெட் கிளாஸ் லோடர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுது. ஆக்சஸ் பண்ணுற இந்த கிளாஸ் லோடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹேஸ் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் பேட் ஸ்டப்ஸ், ஓகேவா. ஸோ டேரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு கெட் மாடியூல்குள்ளே போயிட்டு இங்கே இந்த கிளாஸ் லோடர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு HTTP ரெக்வஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலிஷியஸான கமாண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். அப்படி கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வெப்ஷெல் வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அது த்ரூவாக வந்துட்டு நம்ம ஒரு பேக்டோர் வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் கனெக்ஷன் ரிவர்ஸ் ஷெல் எடுக்கிறோம். ஸோ அதுதான் இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரேட் அப்படின்ற ஒரு கிளாஸ் ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் டெவலப்பர் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அந்த ட்ரேட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. அதுதான் இங்கே ஒரு சும்மா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் இதெல்லாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் கண்ட்ரோல் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பில் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோல் வச்சு இந்த ஒரு ரெக்வஸ்ட் பில் பண்ணுறாங்க. ஸோ இந்த HTTP ரெக்வஸ்ட் இந்த ரெக்வஸ்ட் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதனால வருது அப்படின்றது, லைக் பேக்கெண்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வென் வெப் யூசர் ஆக்சஸ் தி ட்ரேட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் த பைண்டிங் ப்ரொசஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கெட் கேட்ச்ட் இன்ட்ரோஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றத கால் பண்ணும். இப்படி கால் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்துட்டு இது கால் பண்ணுறதுனால இந்த பைண்டிங் ப்ரொசஸ் நடந்து இது கால் பண்ணுறதுனால ஒரு வெப் யூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரிமோட் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமோட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்துட்டு மால்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த ரெக்வஸ்ட்டை. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மெத்தட் டு கெட் அண்ட் செட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இந்த கேஷ். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரிமோட்லி பை சிம்பிளி சப்மிட்டிங் யூஆர். ஸோ மால்ஃபார்ம் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைட் பண்ண முடியும். ஸோ கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி கிளாஸ் லோடர். ஸோ இந்த ஒரு கமாண்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம பேக்கெண்டில் வந்துட்டு
லைக் அப்லோட் பண்ணுறது அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் டாம்லாக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு மாடிஃபை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கமாண்ட்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களோட லோக்கல் ஹாஸ்டலில் ட்ரை பண்ணணுன்னா இது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஷல் லைக் டாக்கர் இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கடுத்து பைத்தான் வந்துட்டு ரன் பண்ணி உங்களோட லோக்கல் ஹாஸ்டல் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. இது ஒன்று, இது வந்து ஜஸ்ட் ஒரு லோக்கல் ஹாஸ்டலில் சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கேர்ள் கொடுத்துட்டு கேர்ள் கமாண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்ட் உங்களோட போர்ட்டு அதுக்கான பாத்து, ஓகேவா, பாத் கொடுத்துட்டு இந்த ஒரு கமாண்ட் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு HTTP வந்துட்டு ரெக்வஸ்ட் சாரி உங்களுக்கு வந்துட்டு சர்வர் HTTP ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 ரிட்டர்ன் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஷலுக்கு வல்னரபிள் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஷல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரியணும்னா லைக் வெப் டிடெக்ஷன் அண்ட் தென் லைக் இது என்னது இது பேர் என்ன லைக் வேப்பலைசர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளை டெம்ப்ளேட்ஸ். ஸோ நீங்கள் நியூக்ளை வச்சு ரன் பண்ணும்போது நியூக்ளைக்கான டெம்ப்ளேட் அதாவது இந்த சிவிஇக்கான டெம்ப்ளேட் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட கலையில் மிஷின்குள்ளே போயிட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். அதுக்கான கமாண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளை லிஸ்ட் பண்ணிவிட்டு URLs.txt உங்களோட சிவிஇ கொடுத்து .yml கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நியூக்ளை. இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஷல் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஜஸ்ட்டு உங்களோட இந்த க்ளோன் வந்துட்டு இந்த கிட்டை வந்துட்டு கிட் ரெபாசிட்ரி வந்துட்டு அப்படி க்ளோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு பைத்தான் வந்துட்டு இது ரன் பண்ண முடியும். கைஸ் இது வந்து நான் ஒன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். ஜஸ்ட்டு எல்லா நான் காட்டுற லைக் டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோன் பண்ணி அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இது ஒரு டூல் ஸ்ப்ரிங் ஃபோர்ஷல் பியூசி அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப் ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்பிட்ரி கமாண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு பிஓசி. ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு அப்படி நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஹாஸ்டலில் ட்ரை பண்ணும்போது உங்களோட டார்கெட் யூஆர்எல்ல ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இது வந்துட்டு வெப் ஷெல் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. அண்ட் தென் ஸ்ப்ரிங் க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் SPELRC அப்படின்ற இது ஒரு டூல் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணிங்கனாலே போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளோன் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இது ஒரு டூல் நான் பார்த்தது, அவ்வளோதான் சொல்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு டூல். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூடியூப்ல ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்துட்டு தான் நானும் சொன்னேன். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டாக்கர் வந்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி டாக்கர் இமேஜ் வந்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹன் ஃபார் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு டூல் வந்துட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வல்னரபிலிட்டி வந்துட்டு அதில் இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு எடுத்து கொடுத்துரும். ஜஸ்ட் உங்களை டார்கெட் ஃபைல் மட்டும் ரன் பண்ணால் போதும். ஸோ இதுதான் இப்போ தான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச மெத்தட் வந்துட்டு இவ்வளோ தெரியும் எடுத்த வரைக்கும். ஸோ நான் வேறு ஏதாச்சும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இருந்து இதில் டூல் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் வேணா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும். ஸோ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு மைட்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் டாம் கேட், டவுன் கிரேடிங் ஜாவா அண்ட் தென் டிஸ்அலோட் ஃபீல்ஸ், டவுன் கிரேடிங் டு ஜாவா 8 வெர்ஷன்லாம் 9 இருந்தீங்கன்னா நீங்கள் 8 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன் கிரேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டிஸ்அலோட் ஃபீல்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.